நல்லா இருக்கீங்களா? நான் வந்து எங்க சின்ன மருமக வீட்டுக்கு வந்திருக்கேன். சின்ன மருமக எங்க அக்காவோட மருமக, எங்க சித்தி புள்ள. வீடு எவ்வளவு நீட்டா இருக்கா பாத்தியா சரதி? எல்லாம் ரெடியா வச்சிருக்க பாத்துக்கோ. அவளுக்கு வேலையை சுத்தம் பண்ணாத வேலை, சுத்தம் பண்ற குடும்பம்னு சொன்னா பாத்தீங்களா, அது இதுதாங்க. பாருங்க கரெக்டா சுத்தமா வச்சிருப்பாங்க எல்லாமே. சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்யறான்னு வாங்க பாக்கலாம். மன்னார்குடி சிக்கன் சாப்ஸ் ஓகேவா? மன்னார்குடில இருந்து செய்யறனால அது மன்னார்குடி சிக்கன் சாப்ஸ் இல்ல, சிக்கன் சாப்ஸ். இவர் கலி வச்சுட்டா நந்தினி. ஆக்சுவலா சாப்ஸுக்கு வந்து சிக்கன் வந்து பெருசு பெருசா வாங்கணும். இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுதான். சிக்கன் தான் செய்யறதா இருந்துச்சு, பெருசா ஆகனால அது சாப்ஸா மாறிடுச்சு. எங்காவது எங்க நந்தினி நல்லா செய்யற சமையல் இருந்தாலும் இன்னொருத்தர் வந்தா செஞ்சா நல்லா இருக்குங்கனால இப்ப என்னை செய்ய விட்டுருக்கிறோம். இல்லைன்னா விட மாட்டா கிச்சனை. அதை பதிவு பண்ணிடுவோம். நாலு லஞ்சு நந்தினி அரைச்சிருக்க இஞ்சி பூண்டு பேசு, ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் செம காரமா இருக்கு. சாப்ஸுக்கு சீரக ஒரு ஸ்பூன், சோம்பு அவ்வளோதான். நேராக ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது. அன்றைக்கு மாதிரி வறுக்கணுமா? ஆமாம். வெறும் பட்டை, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு எல்லாம் விட்டுக்காவே நான் போட்டுருவேன். எப்படினாலும் கையில் தான் கட்டுற அளவு தெரியுது. ரொம்ப கொத்தமல்லி போடக்கூடாது. இது வறுத்தாவே ஒரு வாசம் வரும். அந்த கருவேப்பில எடுப்பான் ஒரு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி இதான் இதோடது. அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டு தட்டி வச்சுருப்போம். இது எண்ணெய் ஊற்றுறோம். அடுப்பை வச்சு குக்க வச்சு ஆல்ரெடி சூப் வச்சு எல்லாம் குடிச்சா வச்சதெல்லாம் அந்த இதுலேயே செய்யணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். எப்போனாலும் மட்டன் சாப்ஸ் எல்லாம் செஞ்சு கட்டுறாங்க. மட்டன் சாப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். வெறு ரசம் மட்டன் சாப்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். சாப்ஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் இந்த மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் போட்டது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ப்ரௌன் கலராக வரும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். வேறு எண்ணெய் சுட்டுச்சு. மம்மி சொன்னேன் அதில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோமா. இதில் பார்த்து கொஞ்சம் அவ்வளோதான். இல்லை கலர் மாறணுங்கிறதுக்காக எண்ணெய் சுட்டு மூணு மிளகாத்தூள் போட்டேன். நல்ல மிளகாத்தூள் நல்லா இருக்குது, நல்லா சிறப்பு மிளகாயா இருக்குது. அடுத்து வெங்காயம், ரெண்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பில ஆ அவ்வளோதான். பச்சை மிளகா போல இருந்துருக்காங்க. சுக்கா மாதிரி தானா? ஆமாம், ட்ரை போட்டாயும் போதும் அவ்வளோதான். தேங்காய் போடாமல் ஒரு கிரேவி, கசத்துக்கு வட்ட வச்சாச்சு, தயிர் நல்லா மணம். மேக்ஸிமம் மட்டன் என்ன சாப்பிடுங்க, வெங்காயம், தக்காளி, பட்டை கிராம்பு போட்டதான், இஞ்சி போட்டதான் மட்டன். அதில் வெரைட்டி நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லேட்டாகிடுச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் ப்ரோக்ராம் போட்டோம். கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் தான் செய்யறதுக்கு. நாங்கள் ஆல்ரெடி ரசம் வச்சு கண்டு பொரியெல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு சேர்த்து இப்போ சிக்கன் சூப் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். மணியாக இறந்து முடியும். அடுத்து தக்காளி, கருவேப்பில, தண்ணி எல்லாம் கட்டில போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிடணுமா? நல்லா நல்லா வணக்கத்தை பவுன்ஸெல்லாம் வரும். வணக்கலாம் நல்லா வணங்க. அப்போ முதல்ல கொஞ்சம் சிக்கனில் கறி இது உப்பு போட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். கொஞ்சம் தரட்டி வச்சு சிக்கன் இருக்குல்ல, அதே மாதிரி பீஸ் தரட்டி. இந்த கறி நல்லா வணங்கணும், அதனால
நல்லா தட்டி பெருசாக இருக்கணும். இப்போ இருமுறை சிக்கன் சின்னதாக இருக்கனால குக்கரில் போட்டேன். அடி கனமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு அடி கனமாக இருக்கணும். அதனால தான் எல்லாத்தையும் சமையல் குக்கரில் பண்ணுறது. கிளட்டுறதுக்கே சக்தி வேணும். நம்மளை விட நம்மளோட நிறைய பேர் எவ்வளோ பொம்பளைங்க செய்கிறாங்க தெரியுமா பிரியாணிலாம்? நான் நம்மளையே சொல்கிறேன், நம்மளா செய்யறதா கம்மி. நல்லா வணங்கும், இது வணங்கட்டும். இது பத்து நிமிஷம் ஆகும், வேகணும். வேக வெந்து வணங்கணும், கொஞ்சம் அப்படியே ஊறி வேகணும். அந்த வணங்கணும் கொஞ்சம் ஊற்றுல தண்ணி வந்துருச்சு பற்றியா இதெல்லாம் இங்கே பேர் தெரியுதா? தண்ணி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்க, மம்மி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை அரைச்சி வச்சுருக்கீங்க. இங்கே பேர் இது மட்டும்தான் போட போகிறேன். இது கலரே கருப்பாக இருக்காது, மிளகு சீரகம் போட்டிருந்தாலும் இங்கே அதனால தான் டைரெக்டாக அரைச்சி கொண்டு அப்படியே போகிறேன், வேறு எதுவுமே போடலைங்க பேர். நல்லா வணங்கிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வேணும் மசாலா. தண்ணி மறுபடி வராதா? தண்ணியே ஊற்ற மாட்டேன், அவ்வளோதான். தண்ணி இதில் வரும், ஏன்னா தண்ணி இதை மறுபடியும் சுண்டிட்டு இருக்கணும். இது அப்படியே இந்த போட்டு ஒரு ரெண்டு விசில் ஊற்றுவேன், பெரிய பிசாலும் மூணு விசில் விடலாம். இந்த ஓரத்தில் தான் சுரண்டி விட்டு, ஏன்னா அதுதான் மசாலா. இப்பே கருப்பு கலராக தெரியுதா? மாறிடுச்சு. இப்போ இதிலே தண்ணி வந்து ஆக்சுவலாக அப்படி உங்களுக்கு வேணா அடி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தால் கொஞ்சமாக காட்டுறோம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்பலாம் ஊற்றுறீங்க. மம்மி பால் கொட்டை கிட்ட ரெசிபி செய்யாமல் விட்டீங்களா வெள்ளிக்கிழமை? ஏன் சாமி மல்லாரு தமிழ் திருச்சி வந்து செய்யலாம். உப்பு மட்டும் பார்த்தீங்க, உப்பு போடுறேன் பார்க்க பாருங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து எங்கள் சாதி சொல்றீங்க விட எங்கள் ராஜாராம் நந்தினி சொல்லி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், இவங்க டெய்லி சாப்பிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ராஜாராம் நந்தினி சொன்னால் தான் தெரியும். இது எங்கள் ராஜாராமுக்காக தான் செய்கிறேன். இப்போ வந்து கேஸ் அடங்கிடுச்சு, எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கிட்டே இருக்கான், எப்போ வந்து எடுக்கிறோம் திறக்கிறோன்னே சொல்லியிருக்கீங்க. நான் ஆக்சுவலாக அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதில் பாருங்கள் அந்த கலர், அந்த கலர் தண்ணியே ஊற்றணும் நம்ம தெரியுங்களுக்கு. வறுவல் மாதிரி தானே இருக்கு, என்ன ட்ரை ஆகும்? இன்னும் மொத்தத்தே ஒரு அது சுக்கா எல்லாம் ஒரே மாதிரி தான். பெரிய பீஸு வெந்திருக்கும் அவ்வளோதான். சாப்ஸ்னா சாப்ஸ்னா என்ன பெரிய பீஸ் அவ்வளோதான். மறுபடியும் வேணுமா? என்ன சொல்லி வேணும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கு. மறுபடியும் ஆன் பண்ணி அதை சுண்ட வைக்கிறதுக்காக ஆன் பண்ண வச்சுருக்காங்க. அந்த இருக்கிற கிரேவியும் ட்ரை ஆகிறதுக்காக எங்கள் அம்மா ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆன் பண்ணோன்னே சாப்பிட வேண்டியதான், ஆஃப் பண்ணோன்னே. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். மம்மி உங்கள் கமெண்ட்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன், அதிலெல்லாம் பொடியெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் பத்து நாள் கழித்து வரும்போது உங்களுக்கு திருச்சியில் வந்து செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பழகு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இது ரசம் தயிர்லாம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ட்ரை ஆகிடுச்சு. சாரதி கேட்குறேன், என்ன மம்மி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். எல்லாமே மிளகாத்து மணி சொல்லிட்டு அது செய்கிற டேஸ்ட்டு தான் வித்தியாசப்படும். இப்போ எங்கள் இவன் ராஜாராம்கிட்ட சொல்லி காட்டுற பாருங்க எப்படி இருந்தாலும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ரெண்டு சவுண்ட் உள்ளவும் நல்லா வெந்துருச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்தேண்ணா டேஸ்ட் டைமுக்கு. லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். எனக்கு தானே வாசமே தூக்குது. ஆனா அஞ்சு மணிக்கு ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டீங்க, அதான் வாழ்த்துக்கள் சொன்னே. நல்ல மம்மி சூப்பரா வந்து சாப்ட் சிக்கன் செஞ்சுருக்காங்க, அப்படியே தரமா இருக்கு. டங்குலயே அப்படியே வாட்டரா ஃபால்ஸ் வரும். இதான் ரிவ்யூ சூப்பரா சொல்றதா? சூப்பரா வந்து நீங்க சொல்லு. எங்கள் அக்கா எப்பயுமே பகிர்ந்து விட்டுது தான், அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. சூப்பராக இன்னைக்கு செஞ்சுருக்காங்க சிக்கன் வறுவல். அது அப்படியே எண்ணெய் மிதக்கிறது பெப்பர் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. வாயில் அப்படியே எச்சு ஊறுது சாப்பிட்டு சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்ட எல்லாமே எங்கள் ஃபேமிலியாக வந்து எங்கள் அம்மாவோட குக்கிங் ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஃபைனல் டச்சாக என்னோட ஆசைக்காக நானும் ஒரு வாட்டி சாப்பிட சொல்லிடுறேன். நான் எடுத்த பீஸ் பாருங்கள், இத்திலோண்டு பீஸ் தான். அப்படியே பாருங்க, உள்ள இருக்க ஃப்ளஷோட சேர்த்து எலும்பு மட்டும் வெளில வந்துருக்கு. கையில் எழுத்தா வந்துடும் எப்படின்ற மாதிரி. சூப்பராக காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
ஸோ மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க, அவங்க கமெண்ட் அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக போடுவாங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கனால அவங்க அந்த வீடியோஸ்லாம் போட முடியல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிற ஆண்டி லட்சுமி விஜய். மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மம்மியை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.